வணக்கம். சமூகத்தினுடைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் நோக்கத்துக்காக பாதுகாக்கப்படும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி எதிர்கட்சி பகிரங்கம். ரணிலின் சூழ்ச்சி, மஹிந்தவை விட்டு விலகும் முக்கிய அரசியல்வாதிகள். மைத்திரியிடம் தகவல் சொன்ன மர்ம நபரை தேடும் குற்றப்புலனாய்வு பிரிவு. சித்திரை புத்தாண்டு முன் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் நடந்தே தீரும், இல்லையேல் இந்த நாடு எதிர்காலத்தில் இருள்மயமாகும். ரிஷாட் எம்பி. தெஹிவளை மேம்பாலத்தில் தீ விபத்து, முற்றாக எரிந்த சொகுசு கார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை. வித்யா படுகொலை வழக்கு, மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி திடீர் மரணம். சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினத்தன்று குண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அடங்கிய வாகனம் கலனிகம வீதி சோதனை சாவடியில் வைத்து பரிசோதனை செய்யாமல் விடுவிக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி என நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் அரசியல் தேவைக்காகவே நடத்தப்பட்டது என்பதற்கு பல விடயங்களை குறிப்பிடலாம். தற்கொலை குண்டுதாரியான ஜமீலின் வீட்டுக்கு சிஐடியினர் சென்றமை, மாத்தரை பொடி சக்ரான், சோனிக் என்ற சொல், அபூபக்கர் குண்டு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அடங்கிய வாகனம், கலனிகம வீதி சோதனை சாவடியில் வைத்து பரிசோதனை செய்யாமல் விடுவிக்கப்பட்டமை, அத்துடன் குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சர்வதேச தகவல் கிடைத்ததாக பிரதி போலீஸ் மா அதிபர் நிலந்த ஜெயவீர குறிப்பிட்டுள்ளமை உள்ளிட்ட பல காரணிகள் சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளன. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தால் 269 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். 500 மேற்பட்டோர் படுகாயமடைந்தார்கள். பலர் இன்றும் படுக்கையில் விசேட தேவையுடையவர்களாக உள்ளார்கள். இவர்களின் நிலையை கண்டு மைத்ரிபால சிறிசேனவுக்கு மனவேதனை என்பதொன்று இல்லையா? இந்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி தொடர்பில் அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று மைத்ரிபால சிறிசேன சிறுபிள்ளை போல் பேசுகிறார். உண்மையை மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்த அவருக்கு தத்துணிவு கிடையாது. அரசியல் நோக்கத்துக்காகவே குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. தற்போது பிரதான சூத்திரதாரியும் அரசியல் நோக்கத்துக்காகவே பாதுகாக்கப்படுகிறார் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து எதிர்கால அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடும் நோக்கில் பொதுஜன பெருமுழு உறுப்பினர்கள் சிலர் கட்சியை விட்டு விலக தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய கஞ்சன விஜயசேகர, பிரசன்ன ரணதுங்க, மஹிந்தானந்த அளுத்கமகே, பந்துல குணவர்த்தன, பிரமித பண்டார தென்னகோன் உள்ளிட்ட ஆளும் கட்சி முக்கியஸ்தர்கள் குழுவொன்று பொதுஜன பெரமுனவில் இருந்து வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் போது கட்சி வேறுபாடின்றி ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பது தொடர்பாக இந்த குழுவினருக்கும் ராஜபக்ச ஆதரவாளர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்படி இந்த குழு ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து உள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாடல் நடவடிக்கை மஹிந்தானந்த அளுத்கமகே தலைமையில் நடைபெற உள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகிறது. பொதுஜன பெரமுன கட்சியில் இருந்து விலக திட்டமிட்ட உறுப்பினர்கள் அனைவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் தாக்குதலை நடத்தியது யார் என்ற தகவலை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கூறிய அந்த மர்ம நபரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் இப்போது தேட தொடங்கியுள்ளனர். வெளிநாட்டு தூதரகம் ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே இந்த தகவலை அவர் கூறினார் என்று மைத்ரி குற்றப்புலனாய்வு பிரிவிடம் கூறியிருந்தார். இதனையடுத்து இப்போது அந்த நிகழ்வு இடம்பெற்ற இடத்தின் சிசிடிவி காணொளிகளை அவர்கள் சோதித்துள்ளனர். இதேவேளை நல்லாட்சி அரசு சீனாவுடன் நெருங்கி செயல்பட்டது. அதன் காரணமாக கோபமடைந்த நாடே இந்த தாக்குதலை நடத்தியது என்று அந்த நபர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபாலவிடம் சொன்னதாக அவர் குற்றப்புலனாய்வு பிரிவிடம் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வாக்குமூலத்தை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சட்டமாதிபரிடம் ஒப்படைக்க உள்ளனர். அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட பின்னர் சட்டமாதிபரின் ஊடாக அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். சில பகுதிகளில் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டி தெரிவித்துள்ளார்.
கடந்த வாரம் இடம்பெற்ற அஸ்வசிம நலன்புரி சபை கூட்டத்தில் இதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக இராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கேகாலை, நுவரெலியா, பதுளை மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் அஸ்வசிம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் 2500 ரூபாவை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி பெற்ற பயனாளிகள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டிருந்தனர். இந்த மாவட்டங்களில் அஸ்வசிம பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்ட போது குறைந்த புள்ளிகளை பெற்றுக்கொண்ட பெருமளவானவர்கள் பெயர் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருந்தமையினால் அந்த மாவட்டங்களுக்கான கோட்டாவை விட உயர்மட்டத்தில் காணப்பட்டமையால் இந்த நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. எவ்வாறிருப்பினும் இம்மாதம் முதல் வாரத்திற்குள் இந்த சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும். அதற்கமைய 2500 ரூபாய் கொடுப்பனவு தடையின்றி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதமளவில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியாக வேண்டும். இதை தான் எங்கள் அரசியலமைப்பு சொல்கின்றது. அதில் எந்த மாற்றங்களையும் செய்கின்ற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதிவுதீன் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் முசலி பகுதியில் விவசாயிகளுக்கு இலவச விதைகள் வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி விரும்பினால் பாராளுமன்றத்தை கலைத்து தேர்தலை வைக்கலாம். அவ்வாறு இல்லையென்றால் ஜனாதிபதி தேர்தல் அக்டோபரில் நடந்தே தீரும். இல்லையென்றால் எதிர்காலத்திலே இந்த நாடு இருள்மயமாகிவிடும். மேலும் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்தே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டோம். அதனைத் தொடர்ந்து தற்போது வரை அதே கூட்டணியினருடனே பயணித்து வருகிறோம். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற போது நமது கட்சியின் உயர்பீடம் தேர்தலில் எந்த வேட்பாளரை தெரிவு செய்வது என்பது தொடர்பில் இறுதி முடிவெடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். மக்கள் சக்தி மற்றும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று அடுத்த வாரம் கொழும்பில் நடைபெறவுள்ளதாக தெரிய வருகின்றது. தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் இது தொடர்பான செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளதாக அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் கூறியிருந்தார். அதன் பிரகாரம் அடுத்த வாரம் கொழும்பில் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு குறித்து தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் விசாரித்தறிந்து கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளனர். குறைக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட பிரஜைகளின் வங்கி வைப்புகளுக்கு வழங்கப்படும் வட்டி விகிதத்தை மீண்டும் அதிகரிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சிரேஷ்ட பிரஜைகளினால் வங்கிகளில் வைப்பு செய்யப்படும் நிலையான வைப்புகளுக்கு வழங்கப்பட்டு வந்த 15% விசேட வட்டி வீத முறைமை இன்று 8% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வட்டி வருமானத்தை சிரேஷ்ட பிரஜைகளுக்கு மீள ஒப்படைக்க வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். லட்சக்கணக்கான சிரேஷ்ட பிரஜைகளின் கோரிக்கையாக இது அமைந்திருப்பதால் உரிய வட்டி வீதத்தை பெற்றுக் கொடுக்க எடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு புதிய ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல விரிவுரையாளர்கள் நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமர்துங்கு தெரிவித்துள்ளார். இதனால் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஏராளமான பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் இதனை கருத்தில் கொண்டே புதிய பேராசிரியர்களை இணைத்துக் கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக பேராசிரியர் குறிப்பிட்டார். இதேவேளை அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் சுமார் 6200 ஆசிரியர்கள் இருப்பதாக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளதுடன் அவர்களில் பலர் கடந்த வருடம் நாட்டை விட்டு வெளியேறியதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தெஹிவளை மேம்பாலத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சொகுசு கார் ஒன்று முற்றாக தீப்பிடித்து எரிந்துள்ளது. தெஹிவளை சந்தி காளி வீதியில் அமைந்துள்ள மேம்பாலத்தில் பயணித்துக் கொண்டிருந்த சொகுசு கார் ஒன்று நேற்றிரவு திடீரென தீப்பற்றியுள்ளது. அதனையடுத்து காரின் சாரதி உடனடியாக செயற்பட்டு காரை விட்டு வெளியேறியமையால் காயங்களின்றி தப்பித்துக் கொண்டுள்ளார். இதனையடுத்து தெஹிவளை மாநகர சபையின் 2 தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன. எனினும் கார் எரிந்து சேதமடைந்துள்ளது. இயந்திர கோளாறு காரணமாகவே குறித்த கார் தீப்பற்றியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வெயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்குமைய மேற்கு சப்ரகமுவ, மத்திய வடமேற்கு, தெற்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறியுள்ளது. அதே நேரம் அனுராதபுரம் மற்றும் மொனராக்கிளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம்
திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மத்திய சப்ரகமுவ ஊவா மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடுகளுக்கு இலவச விசா வழங்கும் திட்டம் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் கெரின் பெர்னாண்டோ அவரது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். சீனா, இந்தியா, ரஷ்யா, தாய்லாந்து, இந்தோனேசியா, மலேசியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச சுற்றுலா விசா வழங்கும் திட்டம் முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்பட்டது. ஜாழ்ப்பாணம் புங்குடுதீவில் கடந்த 2015ஆம் ஆண்டு சிவலிங்கநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புங்குடுதீவு கைட்ஸ் பகுதியைச் சேர்ந்த பூபாலசிங்கம் தவக்குமார் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் சுகவீனம் காரணமாக நேற்றைய தினம் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சில நிமிடங்களிலேயே உயிரிழந்துள்ளதாகவும் அவர் நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் வைத்தியசாலையின் ஊடக பேச்சாளர் ஒருவரை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. காளிமுகத்திடலை அண்மித்த கடலில் மூழ்கிக் கொண்டிருந்த பெண் ஒருவரை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் காப்பாற்றியுள்ளனர். கொழும்பு காளி முகத்திடலில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் காளி உடல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காளி முகத்திடலில் கொடிக்கம்பத்திற்கு அருகில் பெண்ணொருவர் திடீரென கடலில் குதித்துள்ளார். போலீஸ் ஆய்வாளர், HPS அத்தியகர் உள்ளிட்ட குழுவினர் குறித்த பெண்ணை பத்திரமாக மீட்டுள்ளனர். அத்துடன் மேலதிக சிகிச்சைக்காக குறித்த பெண்ணை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2 கோடி ரூபாய் பெறுமதியான ஜானி தந்தங்களுடன் முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரை நேற்று மாலை தர்கான் நகர் தஸ்கஸ் கொடப்பிடிய பிரதேசத்தில் வைத்து பெருவழி போலீசாரினால் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 கோடி ரூபாய் பெறுமதியான ஜானி தந்தங்களை நபரொருவர் விற்பனை செய்ய முயற்சிப்பதாக போலீசாருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலை அடுத்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபர் முன்னர் ராணுவ அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்று தெரிய வந்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.